அன்புக்குரிய மாணவர்களே, அன்பின் பணிவு. மற்றொரு பாட வேளையில் சந்திப்பதினையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவ்வகையில் இன்று நாங்கள் கற்க இருப்பது இலக்கண பகுதியாகும். இலக்கணத்தில் பதவியியல் எனும் பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மாணவர்களே, காப்போத்த உயர்தர புதிய பாடத்திட்டமானது, அதுவும் உயர்தர தமிழ் பாட கலை திட்டமானது மிகவும் எளிய முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளமையினை நாங்கள் முதலில் மனதில் கொள்ள வேண்டும். இலக்கணமானது மிக இலகுவான, அதேவேளை நுட்பமாக கையாளப்பட வேண்டிய ஒரு பாடப்பரப்பாகும். தொடர்ச்சியான பயிற்சி முறைப்படி அமைந்தால் இவ்விலக்கண பகுதி மிக இலகுவாக எளிமையாக எங்களது மனங்களில் இடத்தை பிடித்து கொள்ளும். அவ்வகையில் மாணவர்களே, காப்போத்த உயர்தர தமிழ் வினாப்பத்திரத்தை பொறுத்தவரை முதலாம் வினாப்பத்திரத்தில் எட்டாவது தெரிவு கேள்வியாகவும், இரண்டாம் வினாப்பத்திரத்தில் முதல் 20 இலகுவான தெரிவு கேள்விகளாகவும், இது கட்டாய வினா என்ற அடிப்படையில் இந்த இலக்கண பகுதி வினவப்படுகின்றன. அந்த அடிப்படையில் மாணவர்களே, தரம் 12 இரண்டாம் தவணை தமிழ் இலக்கணம் பதவியியல் பாருங்கள். உள்ளடக்கம் பதம், பதவியியல் பற்றிய விளக்கம், ஓரெழுத்து மொழி, பகாப்பதம் வகைகள், பகுபதம் வகைகள், பகுபத உறுப்புகள். இப்போது பாருங்கள், பதம் பதவியியல் என்றால் என்ன? பதம் பதவியியல் என்றால் என்ன? பதம் என்பது ஓர் எழுத்தாயினும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஆயினும் அமைந்து பொருள் தந்தி நிற்பது ஆகும். பதம் பதவியியல் என்றால் என்ன? பதம் என்பது ஓர் எழுத்தாயினும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஆயினும் அமைந்து பொருள் தந்து நிற்பது ஆகும். பதவியியல் எனப்படுவது யாது? பதவியியல் எனப்படுவது யாது? சொல்லை ஆக்கக்கூறுகளாக பகுத்தாயும் இலக்கண பகுதி பதவியியல் எனப்படும். சொல்லை ஆக்கக்கூறுகளாக பகுத்தாயும் இலக்கண பகுதி பதவியியல் எனப்படும். அடுத்தது, ஓரெழுத்து மொழி என்றால் என்ன? உதாரணம் தருக. ஓரெழுத்து மொழி என்றால் என்ன? உதாரணம் தருக. ஓர் தமிழ் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து மொழியாகும். ஓர் தமிழ் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து மொழியாகும். உதாரணம், கோ என்பது அரசன், ஆ என்பது பசு, பூ என்பது மலர். இது தமிழ் மொழிக்கே உரிய தனிச்சிறப்பாகும். அடுத்தது, பகாப்பதம் என்றால் என்ன? இது எத்தனை வகைப்படும்? உதாரணம் தருக. வினாவை நன்கு கிரகித்துக் கொள்ளுங்கள். பகாப்பதம் என்றால் என்ன? இது எத்தனை வகைப்படும்? உதாரணம் தருக. பகுதி, விகுதி முதலான உறுப்புகளாக பகுக்க முடியாத சொல் பகாப்பதம் எனப்படும். இது 4 வகைப்படும். பகுதி, விகுதி முதலான உறுப்புகளாக பகுக்க முடியாத சொல் பகாப்பதம் எனப்படும். இது 4 வகைப்படும். முதலாவது, பெயர் பகாப்பதம். அதற்கு உதாரணம், நிலம், மண், மரம். இரண்டாவது, வினை பகாப்பதம். அதற்கு உதாரணம், நட, வா, இரு, போ. மூன்றாவது, இடை பகாப்பதம், கொல், ஏ, மற்று. நான்காவது, உரிப்பகாப்பதம். உதாரணம், உரு, தவ, நனி. அடுத்த விடயம், பகுபதம் பற்றி விளக்கம் தருக. பகுக்கக்கூடிய இருவகை சொற்களும் இவை. 2 வினாக்களை உள்ளடக்கி இருக்கின்றது. பாருங்கள், பகுபதம் பற்றி விளக்கம் தருக.
பகுக்கக்கூடிய இருவகை சொற்களும் எவை? பகுதி விகுதி என்று சொல்லாக்க கூறுகளை இனங்காணக்கூடியதாக இருக்கும் சொல் பகுபதம் எனப்படும். பகுதி விகுதி என்று சொல்லாக்க கூறுகளை இனங்காணக்கூடியதாக இருக்கும் சொல் பகுபதம் எனப்படும். பகுக்கக்கூடிய இருவகை சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்பனவாகும். பகுக்கக்கூடிய இருவகை சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்பனவாகும். அடுத்தது, பகுபத உறுப்புக்கள் எத்தனை, அவை யாவை? பகுபத உறுப்புக்கள் எத்தனை, அவை யாவை? பகுபத உறுப்புக்கள் ஆறு ஆகும். அவையாவன, நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், பகுபத உறுப்புக்கள் ஆறு ஆகும். அவையாவன: பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் எனப்படும். பாருங்கள் மாணவர்களே, பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் எனப்படும். அடுத்த விடயம், பகுபதங்கள் எத்தனை வகைப்படும், ஒவ்வொரு உதாரணம் தருக. பகுபதங்கள் எத்தனை வகைப்படும், ஒவ்வொரு உதாரணம் தருக. இரண்டு வகைப்படும், இரண்டு வகைப்படும். பெயர் பகுபதம் உதாரணம் அறிஞன், அதனை பிரித்து பார்க்கலாம் நாங்கள். அரி, சக, இஞ்ச், சக, என் என்று வரும். பாருங்கள் மாணவர்களே. அடுத்தது வினை பகுபதம் உதாரணம் உண்டான், உண், சக, இட், சக, ஆன், இவ்விதம் அமைந்து வரலாம். அடுத்த விடயம், பகுதி என்றால் என்ன உதாரணம் தருக. பகுதி என்றால் என்ன உதாரணம் தருக. ஒரு பகுபதத்தின் அடிச்சொல்லே பகுதியாகும். பாருங்கள் மாணவர்களே, ஒரு பகுபதத்தின் அடிச்சொல்லே பகுதியாகும். உதாரணம் நடந்தான், இதனுடைய அடிச்சொல் நட, நடந்தான் நட. அடுத்தது, முன்னோர், பின்னோர், பிறர், நல்லோர் என்பவற்றின் பகுதிகளை தருக. முன்னோர், பின்னோர், பிறர், நல்லோர் இவற்றின் பகுதிகள். பாருங்கள், முன், பின், பிற, நல், அது நன்மை என்று அமையும். இப்போ ஒரு பகுபதத்தின் அடிச்சொல்லாக இந்த விடயங்கள் அமைந்து வரும். அடுத்த விடயம், கூட்டு பகுதி பற்றி சிறு விளக்கம் தருக. கூட்டு பகுதி பற்றி சிறு விளக்கம் தருக. இரண்டு சொற்களாலான தனி சொற்களாக கருதப்படும் தொகை சொற்கள் கூட்டு பகுதிகள் ஆகும். இரண்டு சொற்களாலான தனி சொற்களாக கருதப்படும் தொகை சொற்கள் கூட்டு பகுதிகள் ஆகும். உதாரணம் குருவிக்கூடு, கைவிடு, இவ்வாறான உதாரணங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, விகுதி என்றால் என்ன, விகுதி என்றால் என்ன? பகுபதத்தின் இறுதியில் வந்து திணை, பால், எண், இடம், வேற்றுமை, வினை, ஏவல், வியங்கோள் போன்ற பல்வேறு பொருள்களை உணர்த்த பயன்படும் உறுப்பை விகுதி என்பர். திணை, பால், எண், இடம், வேற்றுமை, வினை, ஏவல், வியங்கோள். பாருங்கள் மாணவர்களே, இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். உதாரணம் இங்கே பிரித்து காட்டப்படுகின்றது. பகுபதம், அதனுடைய பகுதி, அதனுடைய விகுதி, என்ன விகுதி பொருளில் வந்துள்ளன. பாருங்கள் மாணவர்களே, அரசன், பகுதி அரசு, விகுதி அன், விகுதி பொருள் உயர்திணை ஆண்பால். அடுத்த பகுபதை சொல்லை அவதானியுங்கள், அரசி, அதனுடைய பகுதி அரசு, அதனுடைய விகுதி இ, விகுதி பொருள் உயர்திணை பெண்பால். மாடுகள், பகுதி மாடு, விகுதி
கள் விகுதி பொருள் பன்மை. அடுத்த விடயம் மாணவர்களே, மேலும் விகுதிகள் பின்வருமாறு அமையலாம் என நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், விதிகளை பின்வருமாறும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இனம் கண்டுகொள்ள முடியும். பெயர் விகுதி, அதற்கு உதாரணம் குளையன். குளையன் அதனுடைய விகுதி என் பாருங்கள். தொழிற்பெயர் விகுதி நடத்தல், நடத்தல் என்பது தொழில், நடத்தல் தல் பாருங்கள், தல் என்பது விகுதியாக அமைந்திருக்கின்றது. பிறவினை விகுதி செய்வி, செய்வி அப்போ இறுதியில் அமைகின்ற பி பாருங்கள். வியங்கோள் விகுதி வாழ்க, வாழ்க க என்பது விகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. பண்பு பெயர் விகுதி நன்மை, மை என்பது விகுதியாக அமைந்திருக்கின்றது. குறிப்பு வினைமுற்று விகுதி கரியன், அன் என்பது விகுதியாக அமைந்திருக்கின்றது. தெரிநிலை வினை பெயரெச்ச விகுதி கரிய, கரிய யகரத்தில் வருகின்ற அ. குறிப்பு வினையெச்ச விகுதி மெல்ல, மெல்ல அ. பாருங்கள் மாணவர்களே, அடுத்த விடயம் இடைநிலை என்றால் என்ன, இதன் வகைகள் எவை? இடைநிலை என்றால் என்ன, இதன் வகைகள் எவை? பகுபதங்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநடுவில் நிற்கும் இடைச்சொற்கள் இடைநிலை எனப்படும். பகுபதங்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநடுவில் நிற்கும் இடைச்சொற்கள் இடைநிலை எனப்படும். இது பின்வருமாறு மூன்று வகைப்படும். முதலாவது வினை இடைநிலை, அதற்கான உதாரணத்தை கவனியுங்கள். போனான், போ சக இன் சக ஆன் பாருங்கள், போனான் போ இன் ஆன். இரண்டாவது பெயர் இடைநிலை, அதற்குரிய உதாரணம் அறிஞன். அதனை பிரித்து நோக்குகின்ற பொழுது அரி இன்ச் என் பாருங்கள் மாணவர்களே, பிளஸ் வந்திருக்கின்றது இடையில், அரி இன்ச் என். மூன்றாவது எதிர்மறை இடைநிலை, அதற்கான உதாரணத்தை கவனியுங்கள். நடந்திலன், நடந்திலன் எதிர்மறையாக ஒரு விடயத்தை உச்சரிக்கின்ற சொல்லுகின்ற பொழுது இந்த உதாரணங்களை நாங்கள் இனம் கண்டுகொள்ள முடியும். நடந்து இல் அன், நடந்து இல் அன். அடுத்தது மாணவர்களே, இறந்த கால இடைநிலைகளவை உதாரணம் தருக. தெளிவாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. இறந்த கால இடைநிலைகள் எவை உதாரணம் தருக. இத், இட், இட், இன் இவை ஒவ்வொன்றுக்கும் தெளிவான உதாரணங்கள் போடப்பட்டிருக்கின்றன. கவனியுங்கள், செய்தான், உண்டான், நின்றான், ஓடினான் இந்த சொற்களை கொண்டு தெளிவான உதாரணங்கள் பிரித்து காட்டப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், செய் இத் ஆன் செய்தான், உன் இட் ஆன் உண்டான், நில் இட் ஆன் நின்றான், ஓடு இன் ஆன் ஓடினான். நடுவிலே காட்டப்படுகின்ற இத் இட் இட் இன் ஆகியவை இறந்த கால இடைநிலைகளாக கொள்ளப்படுகின்றன. அடுத்த விடயம் நிகழ்கால இடைநிலைகள் எவை? நிகழ்கால இடைநிலைகள் எவை உதாரணம் தருக. கின்று, கிரு, ஆ நின்று, கின்று, கிரு, ஆ நின்று. அதற்கான உதாரண சொற்களை பாருங்கள். நடக்கின்றான், நடக்கிறான், நடவா நின்றான். கின்று, நட, கின்று, ஆன் நடக்கின்றான். கிரு, நட, கிரு, ஆன் நடக்கிறான். ஆ நின்று, நட, ஆ நின்று, ஆன் நடவா நின்றான். நன்கு சிறப்பாக கிரகித்துக் கொள்ளுங்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம் எதிர்கால இடைநிலைகள் எவை உதாரணம் தருக.
எதிர்கால இடைநிலைகளவை உதாரணம் தருக. இப் யூ, இப் யூ. அதற்கான உதாரண சொற்களை கவனியுங்கள். நடப்பான், செய்வான். அதனை பிரித்து நோக்குகின்ற பொழுது நட இப் ஆன், செய் யூ ஆன். இப் யூ எதிர்கால இடைநிலைகளாக, எதிர்கால இடைநிலைகளாக இங்கு அமைந்து வந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும். பாருங்கள் மாணவர்களே, அடுத்த விடயம் சாரியை எனப்படுவது யாது? சாரியை எனப்படுவது யாது? உதாரணம் தருக. பகுபத உறுப்புக்களான பகுதியையும் விகுதியையும் அல்லது இடைநிலையையும் விகுதியையும் இணைப்பதற்கு அல்லது கூட்டு பேராக்கத்தில் இரண்டு சொற்களை இணைப்பதற்கு பயன்படும் பகுபத உறுப்பு சாரியை எனப்படும். தெளிவாக ஆறுதலாக இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். பகுபத உறுப்புக்களான பகுதியையும் விகுதியையும் அல்லது இடைநிலையையும் விகுதியையும் இணைப்பதற்கு அல்லது கூட்டு பேராக்கத்தில் இரண்டு சொற்களை இணைப்பதற்கு பயன்படும் பகுபத உறுப்பு சாரியை எனப்படும். மேலும் சாரியைக்கு பொருள் இல்லை, இரண்டு பகுபத உறுப்புகளை இணைப்பதே சாரியையின் செயற்பாடாகும். அந்த அடிப்படையில் மாணவர்களே தொடர்ச்சியாக அவதாரியுங்கள். உதாரணம் மரத்தை பாருங்கள். மரம் அத்து ஐ, மரம் அத்து ஐ. சிலவற்றை சில அற்று ஐ, சில அற்று ஐ. பலவற்றால் பல அற்று ஆல், பல அற்று ஆல். புளியங்காய் புளி அம் காய், புளி அம் காய். அப்ப இங்கே காணப்படுகின்ற அத்து அற்று அற்று அம் எல்லாமே சாரியைகளாக வந்திருக்கின்றன. அடுத்த உதாரணத்தை கவனியுங்கள். நடந்தனன், நட இந்த் இத் என் என். இதிலே என் என்பது சாரியையாக இடம்பெறுகின்றது. வீட்டிற்கு இப்படி ஒரு உதாரணம் அமைந்தார். வீடு இன் கு, வீடு இன் கு. இன் என்பது சாரியையாக அமைந்து வரும். இன்னும் எளிமையாக சொல்வதாயின் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை ஆகும். பாருங்கள், எளிமைப்படுத்துவதாக இருந்தால் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை ஆகும். உண்டனன், உண்டனன். பாருங்கள் உதாரணத்தை. உன் என்பது பகுதி, அன் என்பது விகுதி, இட்டென்பது இடைநிலை. அந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருகின்ற அன் சாரியை. அடுத்த விடயம் சாரியையின் வகைகளை குறிப்பிடுக. சாரியையின் வகைகளை குறிப்பிடுக. அன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், ஆம், அ, ஆ, உ, ஏ, ஓ, ஐ, கு, து, இன். அடுத்தது மாணவர்களே, சந்தி எனப்படுவது யாது? உதாரணம் தருக. சந்தி எனப்படுவது யாது? உதாரணம் தருக. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் இணையும் போது அல்லது இரண்டு சொற்கள் சேர்ந்து தொகை சொல்லாகும் போது இடையில் ஓர் எழுத்து தோன்றின் அது சந்தி எனப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் இணையும் போது அல்லது இரண்டு சொற்கள் சேர்ந்து தொகை சொல்லாகும் போது இடையில் ஓர் எழுத்து தோன்றின் அது சந்தி எனப்படும். உதாரணம் பாருங்கள். கிளியை, கிளியை. பிரித்திருக்கின்ற முறையை பாருங்கள். கிளி, இ, ஐ. குருவை,
குரு இவ் ஐ ஓடிப்போ ஓடி இப்போ இ இவ் இப் பாருங்கள் என்பன சந்திகளாக காட்டப்பட்டிருக்கின்றன. விகாரம் எனப்படுவது யாது? உதாரணம் தருக. விகாரம் எனப்படுவது யாது? உதாரணம் தருக. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். அந்த வடிவ மாற்றத்தினை சிறப்பாக தெளிவாக உதாரணங்கள் மூலம் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். பாருங்கள் மாணவர்களே. மரங்கள், மரம் பிளஸ் கள், மரம் மரங்க், அந்த மாற்றத்தை அவதானியுங்கள், இங்க் மரங்க். மரவேர், மரம் பிளஸ் வேர், மரம் மர மர என்று விகாரம் பெறுகின்றது. தருவேன், தா யு வேன், தா தரு, தா தரு. செத்தேன் வடிவ மாற்றத்தினை நன்கு அவதானியுங்கள், செத்தேன். சா இத் இத் ஏன், சா சேன விகாரப்பட்டி நிற்பதனை அவதானிக்கலாம். அடுத்தது விழுந்தான், விழுந்தான். இந்த உதாரணத்தை சிறப்பாக அவதானியுங்கள். எல்லா பகுவத உறுப்புகளும் அமைந்து வருவதனை நாங்கள் பார்க்க முடியும். விழு என்பது பகுதி, ஆன் என்பது விகுதி, இத் இடைநிலை, இந்த் விகாரம், இத் சந்தி. பாருங்கள் மாணவர்களே, விழு பகுதி, இத் சந்தி, இந்த் விகாரம், இத் இடைநிலை, ஆன் விகுதி. நாங்கள் ஆரம்பத்தில் கற்ற நிலையிலிருந்து இதனை நீங்கள் தெளிவாக நோக்கினால், மீண்டும் மீண்டும் இதனை காட்சிப்படுத்தி நீங்கள் கற்றுக்கொண்டால் இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நல்லது மாணவர்களே, இதுவரை கற்ற விடயங்களிலிருந்து மேலும் தெளிவினை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நாம் அறிந்து கொள்ள, 2 தொடக்கம் 6 வரையான ஆக்கக்கூறுகள், அதாவது பகுபத உறுப்புகள் வருகின்ற உதாரணங்கள் பின்வருமாறு அமையலாம். பாருங்கள் மாணவர்களே, பொன்னன், பொன் சக அன். பொன் என்பது பகுதி, அன் என்பது விகுதி. ஓடினான், ஓடு இன் ஆன். ஓடு என்பது பகுதி, இன் என்பது இடைநிலை, ஆன் என்பது விகுதி. உண்டனன், உன் என்பது பகுதி, இட் என்பது இடைநிலை, அன் என்பது சாரியை, அன் என்பது விகுதி. படித்தனன், படி என்பது பகுதி, இத் என்பது சந்தி, அடுத்து வருகின்ற இத் இடைநிலை, அன் என்பது சாரியை, அடுத்து வருகின்ற அன் விகுதி. வந்தனன், வா என்பது பகுதி, இத் என்பது சந்தி, இந்த் என்பது விகாரம், இத் என்பது இடைநிலை, அன் என்பது சாரியை, அன் என்பது விகுதி. நல்லது மாணவர்களே, இந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டு வாழ்த்தி மற்றொரு வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, அன்பின் பணிவு.